வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் சீரிஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ஐபிஎல் 2024 ஓட குவாலிஃபயர் 1 ரிவ்யூ தாங்க. பிட்வீன் கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச் அட் அகமதாபாத் அண்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அண்ட் கேகேஆர் சும்மா தரமா 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் நிஜமாவே செம்ம அடிங்க எஸ்ஆர்எச்க்கு. யாருமே எதிர்பார்க்கல இந்த கேம் இப்படி ஒரு ஒன் சைடடா முடியும்னு சொல்லிட்டு ஒரு தருமடி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும் கேகேஆர். ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு பேட் கமின்ஸ், விச் இஸ் நாட் அ பேட் டிசிஷன். அவங்க அவங்களோட பேட்டிங்கை ட்ரஸ்ட் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒன் செகண்ட் டிராவிஸ் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக் டு பேக் டக் அவுட் அவங்கள பயங்கரமா ஆன் பண்ணுதுங்க. அதுவும் மிச்சல் ஸ்டார்க் இஸ் கம்மிங் இன் டு த ஃபார்ம் அட் த ரைட் டைம் ஃபார் கேகேஆர். அல்டிமேட்டா இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துச்சுங்க. ஆக்சுவலா எல்லாமே முக்கவாசி கேகேஆருக்கு சாதகமா தான் போச்சு. ஏன்னா அந்த கேம் அவங்க விளையாடின விதம் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் எஸ்ஆர்எஸ் சீம்ஸ் டு பி டோட்டலி அவுட் இந்த மேட்ச்ல. ஒன் குட் அட்வான்டேஜ் நீங்க டாப் டூல வரது என்னன்னு பாத்தீங்கன்னா, மேபி நீங்க ஒரு மேட்ச் தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதுதான் எக்ஸாக்ட்லி எஸ்ஆர்எச்க்கு தேவை, கிளியரா தெரிஞ்சது. பிகாஸ் தேர் கம்ப்ளீட்லி அவுட் இந்த மேட்ச்ல. சோ நீங்க கைய விட்டு என்னலாம், பேட்டிங்ல திருபாதியோட அந்த சூப்பர் இன்னிங் சொல்லலாம், bowlingல எடுத்துட்டா நட்ராஜன் ஒரு நல்ல ஸ்பெல் போட்டாரு. அபார்ட் ஃப்ரம் தட் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க எஸ்ஆர்எச் பொறுத்தவரைக்கும். பட் when it comes to KKR so many positivesங்க. அந்த டீம்ல இருந்து நீங்க நெகட்டிவ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட அவங்க தொட்டதெல்லாம் ஹிட்னு வாங்க பாத்தீங்களா, அதுதான் எக்ஸாக்ட்லி கேகேஆருக்கு நடந்துச்சு. கன்வின்சிங் பர்ஃபார்மன்ஸ் யோசிச்சு பாருங்க, 159 தான் அடிச்சாங்க எஸ்ஆர்எச். அண்ட் அந்த டார்கெட்டை 13.4 ஓவர்ஸ்ல முடிச்சிட்டாங்க. ரெண்டு ஐயர் ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு பேரும் கலக்கலான 50s, நல்ல ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் குருபாசன் நரேன். அண்ட் போலிங்ல எல்லாருமே நல்லா போட்டாங்க. மேபி சுனில் நரேனுக்கு ஒரு ஆஃப் டே சொல்லலாம். ஆனா லாஸ்ட் ஓவர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் அவங்களோட இம்பாக்ட் பிளேயர் சன்வீர் சிங் அவுட் ஆகினாரு. ஸோ கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ்ங்க. பெருசா நீங்க வீக்னஸ் கண்டுபிடிச்சி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்படி ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு குவாலிஃபயர்ல நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன், டு பி ஆனஸ்ட். அண்ட் எஸ் ஹியூஜ் கிரெடிட் டு கேகேஆர் அண்ட் டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எஸ்ஆர்எச் நோ டவுட். பட் ஸ்டில் எஸ்ஆர்எச் ஹேஸ் ஒன் மோர் சான்ஸ் அண்ட் கேகேஆர் ஹேவ் கான் டு தி ஐபிஎல் 2024 ஃபைனல்ஸ். ஸோ தட்ஸ் அ கிரேட் நியூஸ் ஃபார் தம். சேப்பாக்ல விளையாட போறாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 2012 சேப்பாக்ல தான் வந்து சிஎஸ்கே அடிச்சு வின் பண்ணாங்க அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் கௌதம் கம்பீர். ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்கும், எல்லாமே ஒரு டேஜாவு அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மேட்ச் ஓவரால் நம்ம வந்து ரிவ்யூக்குள்ள நுழைவோம். ஸோ முதல்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு பேட் கமின்ஸ் அண்ட் 159 தான் அடிக்க முடிஞ்சதுங்க எஸ்ஆர்எச்னால, விச் இஸ் அ டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 180-190 அடிச்சிருந்தா கூட ஒரு சின்ன ஹோப் ஏர்லி விக்கெட்ஸ் போச்சுன்னா என்னதா பெரிய பேட்டிங்ல என்ன பண்ணலாம் அந்த ஒரு பிரஷர் இருந்திருக்கும். பட் 159 இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தம். ஸ்டார்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய ப்ளோ, நான் சொன்ன மாதிரி மிச்சல் ஸ்டார் ஃபர்ஸ்ட் பாலே வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகிட்டாரு போல்டு. போன மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதே மாதிரி தான் அவுட் ஆனார். மறக்கவே முடியாது ஆக்சுவலி த வே அவர் ஹர்ஷதீப் சிங் பால்ல அவுட் ஆனது. அதுதான் எக்ஸாக்ட்லி இங்கேயும் நடந்துச்சு. இது மேபி ஃபர்ஸ்ட் பாலில் இல்லாமல் இருக்கலாம், செகண்ட் பாலில் இருந்திருக்கும். பட் நெவர் த லெஸ் டக் அவுட் ரெண்டு மேட்ச்லையுமே. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமான ஒரு விஷயம் ஃபார் எஸ்ஆர்எச். இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்னொரு பார்ட்னர் வின் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஹெட் அண்ட் அபிஷேக்கும் சீப்பாக அவுட் ஆயிட்டாரு. ஸோ ரெண்டு ஃபார்ம் பிளேயர்ஸ் ஓப்பனர்ஸ் அவுட் ஆனவுடனே அண்டர் ப்ரெஷரில் போயிட்டாங்க எஸ்ஆர்எச். கிளியர் கட்டாக தெரிஞ்சுது. இதை தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம். போன மேட்ச்லேயும் நம்ம சொன்னோம், லாஸ்ட் லீக் மேட்ச்லேயும் இவங்க ரெண்டு பேர் அவுட் ஆகி மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆனோடனே, எஸ் மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகி நிதீஷ் ரெட்டி கிளாசன் எல்லாருமே அடிச்சாங்க திருப்பாத்தின்னு. பட் இந்த மேட்ச்ல அபிஷேக், அந்த மேட்ச்ல அபிஷேக் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பார் சூப்பரா. பட் இந்த மேட்ச்ல ரெண்டு பேருமே அவுட் ஆனோடனே கொஞ்சம் மிடில் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. பட் வி ஹாவ் டு அப்ரிஷியேட் ராகுல் திரிபாதிஸ் இன்டென்ட் அண்ட் இஸ் இன்னிங்ஸ். 55 of 35 சும்மா தைரியமா விளையாடினாரு. ஆக்சுவலா அவரோட இன்னிங்ஸ் தான் வந்து ஏதோ ஓரளவுக்கு அந்த 9 runs ரன் ரேட் ஒரு 10-11 ஓவர் வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது எஸ்ஆர்எச்னால. சீரியஸா அந்த மனுஷன் இல்லைனா ஒண்ணுமே ரொம்ப ஒஸ்டா விளையாடி இருப்பாங்க போல இருக்கு எஸ்ஆர்எச், அப்படிதான் எனக்கு தோணுச்சு. நிதிஷ் ரெடியும் ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா இந்த இம்பார்ட்டன்ட் கேம்ல. அண்ட் கிளாசன் இறங்கி அவர் ஒரு 30 runs ஆக்சுவலா நல்லா விளையாடினாரு மக்களே, அவர் நல்லா விளையாடிட்டு இருந்தார். அவரும் திரிபாதியோட பார்ட்னர்ஷிப் பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் 2-3 ஓவர் அவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டா சம்மடி அடிச்சிருப்பாங்க. பட் வருண் சக்கரவர்த்தியை ஹோல்ட் பண்ணி கடைசியா எடுத்துட்டு வந்தாரு ஆக்சுவலி ஸ்ரேயாஸ் ஐயர். அவர் வந்து பாத்தீங்கன்னா கிளாசன் விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் போயிடுச்சுங்க. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 127 for 9 ஆகுதோ, 130 ஆல் அவுட் போல இருக்குன்னு நினைச்சோம். பட் ஒரு ஃபைட்டிங் இன்னிங்ஸ் ஃப்ரம் பேட் கமின்ஸ், அவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாரு. புரியுது உங்களுக்கு, நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆஸ்திரேலியாக்கு எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேப்டன். அவர் ஒரு ஃபைட்டிங் இன்னிங்ஸ் 30 அடிச்சாரு, அதனால தான் 159 அவங்களால அடிக்க முடிஞ்சது. ஒரு 165 அதை அடிப்பாங்களா ஓரளவுக்கு ஏதாவது ஃபைட் கொடுக்கலான்ற மாதிரி பார்த்தோம். 159 அப்பயே கிளியரா தெரிஞ்சது. ஸோ வெரி வெரி பிலோ பார் ஸ்கோர்னு. நவ் கேகேஆர் போலர் சைடு வரும், என்ன ஸ்பெல்லுங்க மிச்சல் ஸ்டார்க்கு, சான்ஸே கிடையாது. அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்னு வரும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சார் பார்த்தீங்களா. அவர் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சேனல்ல, நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம் கேகேஆருக்கு ஆல்ரெடி எல்லா ஆர்சனலும் இருக்கு, ஒரே ஒருத்தர் தான் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறது, அது மிச்சல் ஸ்டார்க். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு கன்சிஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. நடுவில் ஒரு இன்ஜுரி ஆச்சு, சமீரா வந்தார் ரெண்டு மேட்ச், திருப்பியும் மிச்சல் ஸ்டார் கொடுத்தாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு எனக்கு தெரிஞ்சு இந்த லீக் மேட்சஸ்ல ஏதோ ஒரு மேட்ச் கொஞ்சம் நல்லா போட்டாரு, மற்றபடி எல்லா மேட்சுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் ஸ்டில் அவங்க பேக் பண்ண காரணம் என்னன்னா ஸ்டார்க்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இஸ் அ மேட்ச் வின்னர். அதை தான் இந்த இம்பார்ட்டன்ட் குவாலிஃபயர் ஒன்ல அவர் காமிச்சாருங்க. நியூ பால்ல அவர் போட்ட விதம், டிராவிஸ் ஹெட் விக்கெட் எடுத்ததும் அண்ட் தேர்ட் ஓவரும் அவர் கண்டினியூஸா பவர் பிளேல கொடுத்தாரு ஷ்ரேயாஸ் அய்யர். சோ வி ஹேவ் டு அப்ரிஷியேட் ஷ்ரேயாஸ் அய்யர்ஸ் கேப்டன்சி ஆல்சோ அந்த டைம்ல. ஏன்னா மூணாவது ஒரு ஸ்டார் கொடுத்தது இன்னுமே கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த ஒரே ஓவர்ல பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுப்பாருங்க. சோ பவர் பிளேல மூணு விக்கெட் எடுத்து கலக்கிடுவார் ஸ்டாருக்கு. அப்பவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% வந்து கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லா போலர்ஸுமே ஹர்ஷித் ராணா, வைபவ் வரவரா, ரசல் லாஸ்டா வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு, எல்லாருமே நல்லா போட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி எஸ்பெஷலி ஒன்ஸ் அகேன் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், 4 ஓவர்ஸ் 26 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ். அவரோட அந்த ஒரு கன்சிஸ்டன்சிய வேற லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சுனில் நாராயண் வேணா ஒரு ஆஃப் டே சொல்லலாம். அவரும் பாத்தீங்கன்னா நாலாவது ஓவர் வந்து சன்மீர் விக்கெட் எடுத்தாரு. கம்ப்ளீட் டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் போலிங் பொறுத்தவரைக்கும் கேகேஆருக்கு. இப்போ சேசிங் வரும், சேசிங் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது குர்பாஸ் நிறைய பேர் கேள்வி கேட்டு இருந்தாங்க, ஃபில் சால்ட்டை பயங்கரமா மிஸ் பண்ண போறாங்க கேகேஆர் அப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த குறைய ஈஸியா தீத்துட்டாரு குர்பாஸ், ஃபில் சால்ட் இல்லாத குறைய அழகா இவர் வந்து ஒரு டப்பு டப்பு டப்புன்னு ஒரு 23-24 ரன்ஸ் ஒரு நாக் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. சுனில் நாராயணன் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்ல விளாடினாலும் அவர் ஒரு டீசன்ட் 21 டார்கெட் பண்ணாங்க. பவுன்சர்லாம் போட்டு ஒரு மாதிரி ஸ்லோவர் பால்லாம் போட்டு அவரை டார்கெட் பண்ணாங்க எஸ்ஆர்எச் போலர்ஸ். பட் அதர் எண்ட்ல குர்பாஸ் அடி அடி நடிச்சார் தான் சொல்ல முடியும். அண்ட் அதுக்கப்புறம் 2000 வந்தாங்க வெங்கடேஷ் ஐயா, சியா சையா சம்மா காட்டு காட்டினாங்க. லிட்டர்லி செகண்ட் ஹாஃப்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டியூவும் வந்துச்சு, செகண்ட் பேட்டிங் வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி இருந்தது பேட்டிங். ஸோ ப்ராபப்ளி இந்த எலிமினேட்டர் ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபியில் ஐ திங்க் மேபி தே வில் ட்ரை டு சேஸ் எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் நினைக்கிறேன். ஏன்னா அகமதாபாத் கிளியரா தெரியுது, செகண்ட் ஹாஃப்ல டியூ வருது அண்ட் பேட்டுக்கு பால் இன்னுமே அருமையா வருது. அதை யூஸ் பண்ணி வெங்கடேஷ் ஐயர் சியா சையர் சும்மா வெய் வெய் வச்சு 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 செஞ்சிட்டாங்க. ஆக்சுவலா டு பி வெரி ஆனஸ்ட், சீரியஸா வச்சு செஞ்சிட்டாங்க எஸ்ஆர்எஸ் போலர்ஸ். எனக்கு தெரிஞ்ச எஸ்ஆர்எஸ் போலர்ஸ் நடராஜன் நல்லா போட்டார், 3 ஓவர்ஸ் 22 ரன்ஸ் 1 விக்கெட். மத்தபடி போலிங்கே பெருசா இல்லங்க. புவனேஸ்வர் குமார் ஆர்டினரியா போட்டாரு, பேட் கமின்ஸ் அடிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கதே 3 போலர் தான். அண்ட் 1100 போலர் யாரு உங்க, நீங்க வந்து விஜயகாந்த் ஒரு லெக் ஸ்பின்னர் வச்சிருக்கீங்க, 4th, 5th போலர் யாருமே இல்ல உங்களுக்கு. நீங்க வெறும் நிதிஷ் ரெடியும் சபா சம்மதியும் வச்சு ஓட்டலாம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் கேம் அதை தான் பண்ணாங்க, 214 ரன் கொடுத்தாங்க மக்களே பஞ்சாப் கிங்ஸோட. அண்ட் அதே மிஸ்டேக் கேகேஆர் மாதிரி டீமோட பண்ணாங்கன்னா எப்படி, நம்ம ப்ரிவியூலே சொன்னோம் கண்டிப்பா அவங்க 2 சேஞ்சஸ் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போலர் தேவைப்படுது அண்ட் கண்டிப்பா கிளென் பிலிப்ஸும் உள்ள வந்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க பிளண்டர் ஆஃப் டிசிஷன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபயர் ஒன்ல அவங்க கிளென் பிலிப்ஸ் எடுத்துட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமா தேர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் அண்ட் ஆல்சோ தே நீட் அனதர் பேக்கப் போலர். யூ எதர் பிரிங் ஜேதே உனத்கர் சென்னை விக்கெட்ல அந்த ஸ்லோ டெலிவரிஸ் யூஸ் ஆகுமான்னு பாருங்க, ஆர் பிரிங் ஆன் வாஷிங்டன் சுந்தர், டூ சம்திங். எனக்கு தெரிஞ்ச அந்த இந்த மாதிரி இந்த 11ல வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட ரோல் பெருசா எதுவுமே இல்லை. இட் இஸ் சீம்ஸ் டு பி டீசன்ட் போலர், நாட் அ மிஸ்ட்ரி ஸ்பின்னர். அண்ட் அனதர் திங் இஸ் சன்வீர் சிங், அவரை நீங்க இம்பாக்டா விளாடி ஒரு யூஸுமே இல்லைங்க. அதுக்கு நீங்க வாஷிங்டன் சுந்தர் விளையாடி போயிடலாம். ஏன் சுந்தர் மேனா பெருசா ஃபார்ம்ல இல்லாம இருந்திருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா தே டிசர்வ் டு பி இந்த ரெண்டு பேர்ல யாராவது இருக்கணும் சொல்ல முடியாது. இவங்க சடனா மார்க் ரம கூட எடுத்துட்டு வருவாங்க ஸ்டெபிலிட்டின்னு சொல்லிட்டு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கிளென் பிலிப்ஸ் அட்லீஸ்ட் ஷுட் கம் இன் டு திஸ் கேம் பிகாஸ் ஹி கேன் கான்ட்ரிபியூட் போத் வித் த பேட் அஸ் வெல் அஸ் வித் த பால் தாங்க என்னோட ஒரு சஜஷன். பொறுத்து வந்து பார்க்கலாம் குவாலிஃபயர் ஒன் எப்படி விளாட போறாங்க எஸ்ஆர்எச்னு. அண்ட் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் தே வில் பி சோ ஹாப்பி, ஃபைனல் டைரக்டா போய் உட்காந்துட்டாங்க, இனிமேட்டு அவங்க சேரை போட்டு அப்படி கால் மேல கால் போட்டு எலிமினேட்டர் குவாலிஃபை டூ எல்லாம் சும்மா அசால்ட்டா பார்த்துட்டு யாரா நம்மளோட வருவாங்கன்னு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ அவங்களோட டாமினன்ட் கிரிக்கெட், அவங்களோட டாமினன்ட் கிரிக்கெட் தான் இன்னைக்கு அவங்களை இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்குங்க. அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ ஃபார் எஸ்ஆர்எச், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இதுதான் என்னோட ஒரு ரிவ்யூ சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச், கெத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆஃப் த மேட்ச் கொடுக்கலாமா? சும்மா தரமா விளாண்டாங்க ரெண்டு ஐயருமே, ஷேயா சேரா இருக்கட்டும் வெங்கடேஷ் சேரா இருக்கட்டும், பிரிச்சு மேஞ்சிட்டாங்க எஸ்ஆர்எச் போலர்ஸ். அதாவது ரெண்டு பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா 67 for 2 ஓகேங்களா, 6 ஓவர்ஸ். எஸ் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க கேகேஆர் ஓப்பனர்ஸ், நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருந்தாங்க. ஸ்டில் எஸ்ஆர்எச் என்ன நினைச்சிருப்பாங்க, பேட் கமின்ஸ் என்ன நினைச்சிருப்பாரு, இன்னும் 2 விக்கெட் எடுத்தா இவங்களை ப்ரெஷர் போட்டுடலான்னு. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 6 ஓவரோ 6.5 ஓவர்ஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க கேமே முடிக்க. 95-96 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 40 பால்ல வாய்ப்பே கிடையாதுங்க. 13.4 ஓவர்ஸ்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா டப்பா டப்பான்னு முடிச்சிட்டாங்க கேமை. ஸோ கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா நம்ம ரெண்டு ஐயர் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ஸ்ரேயா சேயருக்கு தான் தரும். கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி மிச்சல் ஸ்டார்க். ஸோ கமித் அகவர் கமித் த மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்களே அது ஸ்டார்க்குக்கு சேரும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை தரமாக காமிச்சிட்டாரு. நியூ பாலில் 3 விக்கெட், மேட்ச் வினிங் ஸ்பெல் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால தான் கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு மிச்சல் ஸ்டார்க். ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் வந்து அந்த அவார்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரு இம்பாக்டாக இவர் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரா அப்படின்னு நம்மளால் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பேட்டிங்கில் செமையாக பார்த்தோம், போலிங்கில் செமையாக பார்த்தோம், ஈவன் ஃபீல்டிங்கில் கூட செமையாக பார்த்தோம், எல்லாமே சேர்ந்து ஒரு பிளேயர் பண்ணாங்களான்ற மாதிரி பெருசாக இல்லை இந்த மேட்ச்சில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பாக ஆண்ட்ரூ ரசல் கொடுப்போங்க. அவர் எடுக்கிற கேச்சஸாக இருக்கட்டும், அவர் பண்ணுற ஃபீல்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கிளியராக தெரிஞ்சுது அவர் பார்க்கறதுக்கு 35 வயசு மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான அஜிலிட்டி காமிச்சார் ஃபீல்டிங்கில். ஸோ அதனால தான் அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு ஆண்ட்ரூ ரசல்.
ஸோ சுதப்பல் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி எஸ்ஆர்எச்சோட பேட்டிங்க. போலிங் நம்ம குறை சொல்லலாம், பட் பேட்டிங் ஃபஸ்ட்டு, அதனால தானே அவங்க கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட பேட்டிங் சீம்ஸ் டு பி வந்து பார்த்தீங்கன்னா சுதப்பல் ஆயிடுச்சுங்க. எஸ்பெஷலி ரெண்டு ஓப்பனர்ஸ் அவுட் ஆனோடனே அவங்க மிடில் ஆர்டர் சுதப்பிட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திருப்பாத்தி, தே ஹேட் அ வெரி புவர் மிடில் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியும், அதுவும் இந்த மாதிரி ஒரு குவாலிஃபயர் ஒன்ல. ஸோ கண்டிப்பாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நான் போட்டுறேன். சுதப்பல் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பாக எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா டிராவிஸ் ஹெட் விக்கெட்டுங்க. ஸ்டார்டிங் புள்ளியார் சுழி முதல் ரெண்டாவது பால் அவர் எடுத்தாரு பாருங்க. ஆக்சுவலா மிச்சல் ஸ்டார்க்கு டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை அங்கதான் போட்டாங்க புள்ளியார் சுழி, அங்கேயே வந்து எஸ்ஆர்எச் அவுட் டன். டேர்னிங் பாயிண்டே என்னன்னா ஸ்டார்டிங்லே அது என்ன சொல்லுவாங்க வச்சுட்டாங்க ஆப்பு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா டிராவிஸ் ஹெட் அவட விக்கெட் தான் நான் சொல்லுவேன். ஸோ கைஸ் அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அண்டில் தென் பாய்.